2028 ஆண்டில் அக்டோபர் மாதம் பெரிய விண்கல் ஒன்று மோதி பூமி சுக்கு நூறாகப் போகிறதா? 1997 XEF பூமி மீது மோதும் சூழ்நிலை ஏற்பலாம் என்று சொல்லவே உலகமே பீதிக்குள்ளாகியது. 650 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 10 கிலோமீட்டர் அகலமே உள்ள சிறிய விண்கல் ஒன்று பூமி மீது மோதியது. அது வெளிப்படுத்திய சக்தி எவ்வளவு தெரியுமா? 1000 கோடி மெகா டன் DNDT ஆகும். 600 கோடி ஹிரோஷிமா அணுகுண்டிற்கு சமம். தென் அமெரிக்காவில் மோதி அந்த விண்கல் ராட்சச அலைகளை எழுப்பி சிதறச் செய்தது. உஷ்ணம் மேலிட்டு நீராவியும் தூசியும் எழுந்தது. பூமியின் மேற்புறத்தை சூழ்ந்து கொண்டது. விளைவு, நீடித்த இருள், நீடித்த குளிர். இந்த நிலை 70% புவி வாழ் உயிரினங்களை அழித்தது. அதில் அழிந்ததுதான் டைனோசர் இனமும் கூட. இதே நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என்ற கவலையில் உலகமே விஞ்ஞானிகளை பரிதாபமாக பார்த்தது. பூமிக்கு 48,000 கிலோமீட்டர் அருகில் வரப்போகும் விண்கல் கணக்கு சிறிது பிசிராக இருந்தாலும் மோதிவிட்டால் என்ன செய்ய முடியும் என்ற யோசனையில் அவசரம் அவசரமாக ஒரு பெரிய குழு இதை மீண்டும் ஆராயத் தொடங்கியது. பிறகு விண்கல் பூமியை 960,000 கிலோமீட்டர் தூரம் தள்ளிப்போகும் என்ற நல்ல செய்தி கிடைத்தது. ஆஹா, பூமி ஒரு வழியாக பிழைத்தது. ஆனால் இந்த பீதி விஞ்ஞானிகளை வேறொரு கோணத்தில் சிந்திக்க வைத்தது. இன்னொரு விண்கல் வந்தால் பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களை நியர் ஏர்த் ஆப்ஜெக்ட் என்று கூறுவர். NEO என்று சுருக்கமாகச் சொல்லலாம். இப்படிப்பட்ட NDIOக்களை பற்றி ஒரு தனி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கியது. நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் லாபரட்டரி கலிபோர்னியாவில் உள்ளது. இங்கே NDIOக்களை பற்றி ஆய்வு அலுவலகம் தொடங்கப்பட்டது. இந்த விஷயத்தில் நிபுணரான டான் யோமான்ஸ் இதன் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார். பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அருகில் உள்ள 2000 பொருள்களில் 90% பொருள்களை கவனிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஆய்வு முடிய சுமார் 10 ஆண்டுகளாகும். இதற்கு பல கோடி டாலர் செலவு ஆகுமே என்று கூறும்போது இதற்கு அமெரிக்கர்களின் பதில் என்ன தெரியுமா? ஆனால் என்ன, டீப் இம்பாக்ட் ஆர்மகடான் ஆகிய படங்கள் எடுத்த செலவுதானே இது என்கின்றனர். இந்த இரு படங்களுமே பூமியை தாக்க வரும் விண்கற்களிலிருந்து பூமி காப்பாற்றப்படுவதை கருவாகக் கொண்ட படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2028 டூம்டே ஃப்ளாஸ் அலர்ம் என்று ஆகிவிட்ட போதிலும் என்றுமே நிரந்தரமாக மனித இனத்தை காக்க ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. இப்போது NEO ஆராய்ச்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.